ஹிண்ட் பார்க்காம முயற்சி பண்ணுங்க. சிறப்பு இதுக்கப்புறம் பண்ண முடியுமான தெரியல, பண்ண முடியும் இல்லையான்னு நான் சைன் அன் பண்றேன். And there we puzzle solve today's puzzle. White move. Masi, you know, our poor student and the poor students were wrong, la. Ama, ma, our one day, our one ma. Okay. And I'm good actually in a video. No, if you will, I'm the park name. Our beginner, ma. Well, I don't know, I'm putting them. Beginner, and in the village in a occasion, Anna. அப்படின்னு இல்லை, உங்கள் அளவில் இருந்தாருன்னா விளையாடா நல்லா இருக்கும். அவர் வந்து இப்போ தானே ஆரம்பிக்கிறாரு, அதனால ஆமா கிணங்குக்கு போட டாக்டிக்ஸ்க்குள்ள சொல்லிட்டல. ஆனால் எனக்கே என்ன தெரியல சில டாக்டிக்ஸ் தான். எல்லாம் தான் சொல்லல, அது எல்லாம் தான் உங்களுக்கு என்ன சொல்லுறோமோ எல்லாத்தையும் தான் வளர வளராதுதானே அதுக்கேற்ற மாதிரி சொல்ல முடியும். அவர் இப்போதான் இப்போதானே ஆரம்பிக்கிறாரு, அதனால சொன்னேன். Okay, master. But I'm okay with that still. இன்ன கொஞ்சம் வளரட்டும் அப்புறம் விளையாடலாம். சரி, இன்னைக்கு விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விளையாடுங்க ரெண்டு பேரும். ஓகே, எனக்கு ஒயிட் ஒயிட் மூன்னு சொல்லிருக்காங்க. யோசிங்க, யோசிச்சுட்டு அதுக்கு அடுத்த நகர்வு ஆறுங்க. Maybe we could play the Greek. No, we can't play the Greek gift now. sacrifice பண்ணிட்டு அதுக்கப்புறம் well ஒரு அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல கிரீக் gift மாதிரி பண்ணுவாங்க. இது கொஞ்சம் கடினம் தான், ஹிண்ட் பாத்துக்கோங்க. ஹிண்ட் பாத்துக்கோங்கமா, டெம்போ கெயினோட வர மூவ்ஸ் தான் வந்து வேலிட், சரிங்களா? ஓகே, அங்கல டெம்போ கெயின் சொன்னேன். அதெல்லாம் அதுல என்ன முதல் டெம்போ கெயின்னா என்னன்னு சொல்லுங்க. அட்டாக்கிங் a piece of the king. அப்ப அந்த மாதிரியான ஒரு நகரம் தான வரணும். Like that? It should be a tempo gaining move. அதுதான் வந்து தேவை. அடுத்தது அதாவது இந்த விளையாடுங்க சொல்றேன். ஒண்ணுமே இல்ல, ஃபுல் போர்டை முதல்ல நல்லா கவனமா பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த நகர்வு வந்து கிடைக்கும். முழு சதுரத்தையே முழு சதுரம பலகையில 64 சதுரம் இருக்கு. 64 சதுரத்தையும் ஒன்னா பார்க்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஒரு நகர்வு அவங்க ஆன உடனே அவங்களோட அரசு எந்த சதுரத்துக்கு வந்திருக்காங்க அந்த சதுர அதுதான் நகர்வு. ஒரு அந்த இடத்துல அந்த குவீனை வந்து ட்ராப் பண்றாங்க. எங்க இருந்து நைட்டை மெனுவர் பண்ணி கொண்டு வந்து குவீன் ட்ராப் பண்றாங்க அப்படின்னு பாருங்க.
இது ஹிண்ட் பார்க்காமே பண்ணலாம், எளிதுதான். எதுக்குமா எது டெம்போ கெயின்னா டெம்போ கெயின் மட்டும் யோசிக்க கூடாதுமா, நல்லா 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 பாருங்க. ஆனா அது நல்ல மூவ் ஆம் ஆனா மாஸ்டர், அது வந்து ஒரு அட்டாகிங் மூவா இருக்கு. அத வந்து நம்ம நீங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு டெம்போ கெயின் வரும். நீங்க வந்து Nd7 ஆடினா அவர் குயின் c2 ஆடலாம்ல, செக் வைக்க முடியும்ல. இல்ல இல்ல செக் வைக்க முடியாது, அங்க ரூக் வந்து அந்த c2 ரூக் கிங்கும் கார்ட் பண்றாங்க தான். அதை விட நல்ல நகர்வு இருக்குமா நேரடியா, அதை எப்படி சொல்றது, அதை விட நல்ல நகர்வு இருக்கு. ஆடக்கூடாதுன்னு கிடையாது, Nd7 ஆடினா அது ஒரு டெம்போ கெயினிங் மூவ் தான். அவங்க வந்து ரூக் c7 விளையாடி பின் பண்ணலாம், பின் பண்ணலாம், அது வந்து ஒரு நகர்வு. நீங்க எப்பயுமே விளையாடும் போதும் சரி, பசில் சால்வ் பண்ணும் போதும் சரி, அந்த மூணு புல்லட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதான் க்ளூ ஹிண்ட், அதுதான் ஹிண்ட். அந்த மூணு புல்லட் பாயிண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த பசில சால்வ் பண்ணிடுவீங்க. It's to capture the opponent's king to give equal importance to the pawns as you give to the queen. Yes. Mm, okay. So it's to capture the king. Oh, sorry. நீங்க Blunder. Blunder. There's no next one. I finished all of the months. Okay, fine. Happy. Puzzle time is then over, right? Last game time.